சத்யா, இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி தான். இவங்க என்னோட கிளைண்ட், இவங்களோட பேர் சொல்ல இவங்க விருப்பப்படல. இவங்க வந்துட்டு என்கிட்ட கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ணாங்க. எதுக்காக இந்த கவுன்சிலிங் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு, அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே வேலை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த வேலை இருந்தால் தான் நம்மளால காசு சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த காசை வச்சு தான் நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும். ஆனால் வேலையே இல்லாமல் இருக்கிறது இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்க அப்படியே வேலைக்கு போனாலும் ரொம்ப லோ சேலரியில் தான் அவங்களுக்கு வேலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ 2-3 மாதம் சுத்தமாக வேலையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி அதில் சொல்லி கொடுத்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக இவங்களுக்கு வந்துட்டு இவங்க எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் மிரக்கல் ஜாப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க லைஃப்பில் எப்படி இந்த ஜாபை அட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்களே ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, இவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்கலாம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் சத்யாக்காவோட பிக்கஸ்ட் ஃபேன். நான் வந்து சத்யாக்கா கிட்ட 1 ஹவர் கவுன்சிலிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 3-4 மாதமாகவே எனக்கு வேலை இல்லாமல் நான் சும்மா வீட்டில் தான் நான் இருந்தேன். என்னை பற்றி நான் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, எங்கே போனாலும் எனக்கு ஒரு நிராகரிப்பு இருக்கும். ஆனால் என்னோடய ஒர்க்கோ என்னோடய எல்லா விஷயமுமே வந்து பார்த்தா ரொம்ப உண்மையாக, ஹானஸ்டாக, எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு உண்மைத்தனமாக நான் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன். ஆனால் எங்கே போனாலுமே, ரிலேஷன்ஷிப் சைடில் போனாலும் இல்லை ஒர்க் சைடில் போனாலும், எங்கே போனாலுமே எனக்கு வந்துட்டு நிராகரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. நான் ரொம்ப மன வளர்ச்சலுக்கு வந்து ஆளானேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த டைமில் தான் எனக்கு வந்து சத்யாக்காவோட இன்ட்ரோ வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பிரபஞ்சம்னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை யாராவது ஒருத்தர் கைட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு உண்மையிலே நான் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே எனக்கு சத்யாக்கா எனக்கு கொடுத்தாங்க. நிஜமாக சொல்கிற சத்யாக்கா வந்துட்டு எனக்கு யூனிவர்ஸ் அனுப்பின ஒரு ஏஞ்சல் தான். நான் இப்போ 3-4 மாதமாக வேலை இல்லை. ஸோ எல்லா மணி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எங்கே போனாலுமே எனக்கு ஜாப் வந்து இல்லை இல்லை இல்லைன்ற மாதிரி ஒரு 3-4 மாதமாகவே ரொம்ப மன விரக்தியில் வந்துட்டு நான் இருந்தேன். அதே டைம் எங்கே போனாலும் என்னோடய சேலரி அவங்க சொல்கிறது என்னென்னா 7-8 அவ்வளோதான், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு கவுன்சிலிங்கில் சத்யாக்கா ஒன்று சொன்னாங்க. ஸோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ எதுக்காகவும் நீ கவலைப்படாத, கண்ணை மூடிட்டு நீ பிரபஞ்சத்தை நம்பு, நான் சொல்கிறது அத்தனையும் நீ ஃபாலோ பண்ணு, நிச்சயம் நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அக்கா சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, என் 2 டேஸ் முன்னாடி கூட நான் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், அக்கா இப்போ என்னோட வேண்டுதலெல்லாம் எப்போ நிறைவேறணும். ஸோ அப்பா அக்கா சொன்னாங்க, எதுவுமே வந்து நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணு, நான் தான் உனக்கு வந்து கவுன்சிலிங் சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக என் அம்மாவை பார்க்குற மாதிரி தான் நான் பார்த்தேனே. இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சத்யாக்கா என் மனசோட அந்த இது புரிஞ்சிட்டு அந்த மாதிரி என்ன ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சத்யாக்கா சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், ஒரு ஜாபுக்கு நான் போனேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதுமே பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமா இந்த நாள் முழுச்ச எனக்கு நான் ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி ஒரு ஃபீலை வந்து நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜாபுக்காக நான் வழக்கம் போல் பண்ணுறதுதான், ஜாப் வேலைக்காக தேடி போனேன். அந்த இடத்துல போகும்போது என்னாச்சு அப்படின்னா, ஸோ நான் சத்யாக்கா சொன்ன அந்த வேர்ட்ஸு மனசில் வந்துச்சு, உடனே இந்த இடத்துல எனக்கு வேலை கிடச்சிருச்சு, இந்த வேலை எனக்கு தான் அப்படின்னு மனசார நினச்சேன். அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் எனக்கு ஒரு கால் வந்தது. வந்ததில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம், இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து இருந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களோட லாஸ்ட் மந்த் சேலரி என்னான்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன் என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி 8000 தான் சார் வாங்குவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட சேலரி 14000 சொன்னாங்க. எனக்கு இது கேட்டதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா வேலையே இல்லை, அப்படியே வேலை கிடைச்சாலுமே எனக்கு 8000 மேலே வராது. எங்கே போனாலும் இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 14000 சேலரி, நான் எதிர்பார்க்காத ஒரு சேலரி அமௌண்ட்டு தான் இது. ஸோ இது சொன்னதுமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஆகிடுச்சு. உண்மையிலே சொல்கிற சத்யாக்காவுக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ சத்யாக்கா. அது மாதிரி என் லைஃப்பில் இன்னும் நான் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக என்னோட லைஃபோட சக்ஸஸ் ஸ்டோரி நிஜமாக மறுபடியும் நான் இதே சேனலில் நான் அப்லோட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு சத்யாக்கா. சத்யாக்கா யூனிவர்ஸோட ஏஞ்சல் மட்டும் இல்லை, உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் அவங்க காடு மாதிரி தான். நான் பார்த்த வரைக்கும் இவங்ககிட்ட நான் பேசின அந்த நாள் முதலாந்தும் உண்மையிலே மனசார சொல்கிறேன், என் மனசில் இருந்த ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஏதோ என்னை விட்டு போன மாதிரியும், மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், பிரபஞ்சம் இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் முன்னே எனக்கு யாரும் இல்லை, எல்லாமே நம்மளே தான் பண்ணணும், என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு அந்த தாட்குள்ளவே தான் வரும். ஆனால் சத்யாக்கா கவுன்சிலிங்க்கு அப்புறமே என்னோட லெவலே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எதுவும் வந்தாலும் பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி போதும் எனக்கு சத்யாக்கா என் கூட இருந்து கைட் பண்ணுற மாதிரியே தான் என் மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நான் எதனா ஒன்று அப்படி சேடாக அப்படி நினச்சின்னு வச்சுக்கா, உன்னால் முடியும். இப்போ சத்யாக்கா நம்ம கூட இருந்து பேசுனா எப்படி இருக்கும், உன்னால் முடியும். நீ வந்து பாஸ்ட்டை பற்றி நினைக்காத, நெகட்டிவ் பற்றி நினைக்காத, இப்போ வந்துட்டு நீ ஹாப்பியாக இருக்கிற, உனக்கு எல்லாத்தையுமே கிடச்சிச்சு. உண்மையிலே அவங்க பக்கத்துலேருந்து சொல்கிற மாதிரி தான் நான் இப்போ கூட நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே சொல்கிறேன், அவங்க தெய்வம் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ தேங்க்யூ சத்யாக்கா, ஐ லவ் யூ சத்யாக்கா, தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ சத்யாக்கா. வாவ், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இவங்களும் எல்லாத்தும் மாதிரி தான், இவங்க என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது நான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி கவுன்சிலிங் எடுத்த எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டது, ஏற்கனவே கவலைப்பட்டது, நொந்து போனது, இதெல்லாம் வந்து உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க ஓகேவா. நான் வந்துட்டு அதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா, மறுபடியும் வந்து அதை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்த விஷயத்தையே நான் டீப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இதில் மறுபடியும் வந்து கரண்ட் சுச்சுவேஷனை சொன்னீங்கன்னா என்னாகும், மறுபடியும் அதே தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்கிறத எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு யார்கிட்டையுமே உங்களுக்கு நடக்கிற நெகட்டிவ்ஸை ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதோ அதை மட்டும் பாசிட்டிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே நீங்கள் பாதிக்கப்பட்டது அஃபெக்ட் ஆனது தான் இப்போ உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுறது தான் அடுத்தது உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ அதனால் பண்ணுற டெக்னிக்கை மன நிம்மதியோட நிறைவாக நீங்கள் வந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்கள். முதல்ல நம்பி செஞ்சுங்க அப்படின்னா தான் அது நல்லதாகவே நடக்கும் ஓகேவா. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, 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 தேங்க்யூ யூனிவர்ஸ்.